யோசிக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட முதல் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு சாப்பாடு தான், இட்லி செய்ய போகிறோம். இட்லிக்கு நேற்றை நான் போட்டு வச்சுட்டேன், அதுவும் காட்டேன் உங்களுக்கு. இன்றைக்கு இட்லியை வந்து இட்லியில் அந்த மீன் போட்டு செய்ய போகிறோம். மீன் இட்லி அதுதான் செய்ய போகிறோம். நிறைய நாள் வித்தியாசமான காணொலிகள் போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. திருப்பவர் முயற்சியில் திருப்பவர் அங்கிருக்கிறோம். பார்ப்போம், நிறைய வித்தியாசமான உணவுகளை எழுதி வச்சுருக்கிறோம். அந்த நேரங்கள் இல்லாததில் வந்துட்டு என்ன சொல்லணும், ஒரு மாதத்துக்கு மேலேயே எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்த வருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருந்தபடியால் காணொலியில் தொடர்ந்து போயிடலாம் போச்சு. நீ நேற்று முதலாம் தேதியிலேருந்து முயற்சிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம், ஆண்டவன் ஆசிரியர்ந்தால் தொடர்ந்து போட நினைக்கிறோம். உங்களோட ஆதரவோட தொடர்ந்து நாங்கள் பயணம் சிறுவர்களோட மீனட்டலி என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கோ. அப்போ நாங்கள் தொடர்ந்து வித்தியாச உணவுகளை போடுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். சிறுவர்களை தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. மீனெல்லாம் வெட்டி கழுவியாச்சு. இது பாறை மீன், சின்னட்டி பாறை இல்லை, இதை கண்ணாடி பாறை, சின்னட்டி பாறை கழுவி தண்ணி விட்டுடாக்கு. உப்பு போட்டாவிய வைப்பேன், உப்பை சேர்ப்போம். மீனை வீரை மூடி அவிய வைப்போம். காத்தடிக்குது. கூட்டினது காத்தெல்லாம் சுழடி சுழடியே இருக்கு. மீன் அமைஞ்சிட்டு இறக்கி ஆற வைப்போம். என்ன குட்டி, ஏன் மீன் உங்களுக்கு மீன் முள்ளு பார்த்தா பெரிய முள்ளுதான் வடிவா பார்த்துருக்கணும். என்னண்டாலும் முள்ள படிவா பார்த்துருக்குற நல்லது. எங்களுக்கு இது எலும்பு இருக்குதான் எலும்பு, அது மீன் பாவம், மீன் பாவம் உங்களை வீடு இல்லையா? அப்ப சாப்பிட்டு மீன் மீன் பாவமா? நேற்று அங்க விலைக்கு புடுங்கி புடுங்கி காத்து போட்டீங்களா? அப்ப உருத்தி விடுவோம். உருத்தைக்குள்ளே வந்த முள்ளுகள் தெரியும், சின்ன குட்டி முள்ளு. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சிருக்கு, ஒரு உள்ளியும் அதில் வெட்டி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சரியான சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கு. இந்த தனியாக இந்த சம்பா தனியாக சோறு புட்டோடு சாப்பிடலாம். டேஸ்ட் இல்லை, அவிச்சுட்டு இருந்தானே மீன். வெங்காயம் பச்சைனா பச்சை இருந்த பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சு உப்பு போடணும், சூடுக்கு தான் சேர்க்கும். அதுக்கு போட்டு அவிய வச்சு, போட்டு அவிய வச்சா போதா? இதுக்கு சேர்க்கும் தூள் உப்பு, தேசிப்புளி,
அதை சேர்த்து நல்லா பிணைஞ்சு போட்டு கேசு புளி வாசம் தருது. பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு புளி நல்லா மூடி வைக்கணும். மீன் வரும், ஆனா நல்லா வரும், சாப்பிட முடியும். வேற வாய்க்கில சுத்தியா இருந்தா நேரம் இருந்தா வாய்க்கில போனா வச்சிருந்தா துப்பு நீங்க சாப்பிடாதீங்க. வெயில இருக்கு. விசில் அடிக்கல, இந்த அடுப்பில் விசில் எல்லாம் பார்க்கல அவிஞ்சிட்டு இந்த சூடு சோறு கிடக்கு சாப்பிட சொல்ல வேண்டாம், எனக்கு இட்லி தானே வேணுமா. மேல் பக்கம் இந்த தொங்கினது குறைவா இருக்கு, ஆனா அப்படியே கலர் இருக்கு. அதுக்காட்டு மீன் அமுதா போட்டுட்டு இட்டலியை மேல விட்டு பார்ப்போம் எப்படி வருதுண்ட. பா சுடுதே, வரும் பெண்ணு அங்கேயே.
இது கொஞ்சம் மஞ்சள் போட்டு தான் எல்லாம் இருக்கும் போது மஞ்சள் மீனுக்கு போறேன்டா போடல ஓ போடணா போடல மீன் குழம்பு கடறியல் கொஞ்சம் வீடு காட்டும் இந்த மீன் குழம்பு எனக்கு விட போகிறோம் இப்போ கொடுங்க கொடுங்க சாப்பாடுக்காரன் சாப்பிடட்டும் பாபு வாய் விடுங்க என்ன செய்ய இட்லிக்கு மீன் குழம்பு வைக்கிறேன் நல்லா தான் இருக்கும் அகலே சொல்கிறேன் பார்த்தீங்களே குழம்பு விட்டு சாப்பிட தான் நல்லா இருக்கும் குழம்புல நினைஞ்சு போயிருக்கு தனியாக சாப்பிடுவேன் அப்பா நல்லது சுவையோ சுவை சிறுவிடவுளே இந்த காணொலி தோட முடிச்சுக்கொள்வோம் நம்ம நல்ல காணொலியில் சந்திக்கலாம் எங்கள் சமைக்காரன் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் விடுவோம் குட்டி பாய் சொல்லு பாய்